ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோரை பற்றி பார்க்க போகிறோம். கோர்னா என்ன, இது வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? உங்ககிட்ட ஒரு சிபியூ இல்லைனா லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ராசஸருங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ப்ராசஸருக்குள்ளே இந்த கோருங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கோர்னா என்ன, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் இருக்க ஒரு இண்டிவிஜுவல் ப்ராசஸிங் யூனிட் தான் இந்த கோர். இந்த கோர் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட், ஒரு கால்குலேஷனுக்குள்ளே, ஒரு கணக்கீடுக்குள்ளே, ஒரு அளவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது, ஒரு ப்ரெசன்ட் பண்ணுது. அதுதான் இந்த கோரோட ஒர்க். நீங்கள் எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணும். இந்த கோரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் கீழே பல டைப்பான ஒர்க் இருக்குது, ஒரு 4 டைப்பான ஒர்க் இருக்குது, நான் ரெண்டாவது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோரை வச்சு நீங்கள் எப்படி வந்து கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவேன்னு கேட்டேன். எங்கிட்ட வந்து ஒரு 2 சிபியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 சிபியூ இருக்குது. ஒரு சிபியூவில் ஒரு சிபியூவில் இருக்க ப்ராசஸரில் சிங்கிள் கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சிபியூவில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கோர், அதாவது 4 கோர் இருக்க ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் கோர் இருக்க ப்ராசஸரில் 100 ஒர்க்கை ஒரே டைமில் கொடுக்குறேன். மல்டிபிள், அதாவது 4 கோர் இருக்குல்ல அந்த ப்ராசஸரில், மல்டிபிள் கோர் இருக்க ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஒர்க்கை ஒரே டைமில் கொடுக்குறேன், சிபியூவில் ஒரே டைமில் கொடுக்குறேன். சிங்கிள் கோரில் இருக்க அந்த சிங்கிள் கோர் இருக்க அந்த ப்ராசஸர், அந்த சிபியூவில் 100 ஒர்க்கை 1/1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பர் செகண்டுக்குள்ளே நமக்கு முடிச்சு தந்துடும். அதே டைமில் மல்டிபிள் கோர் இருக்க ப்ராசஸரில் நான் 100 ஒர்க்கை கொடுத்தேன்னா அது வந்து என்ன பண்ணிக்கன்னா அந்த ஒர்க்கை 4 பேருக்கும் பிரித்து கொடுத்துடும். 4 கோருக்கும் பிரித்து கொடுத்து அதை வந்து ஒர்க் பண்ணி தந்துடும். அதாவது ஒரு கோர் 1/1 அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கும், 4 கோர் அதை ஸ்பிளிட் பண்ணி ஒர்க்கை முடித்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இருக்க ஸ்பீட் அண்ட் பவரை தான் நம்ம அந்த சிபியூட பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோம். எப்போதுமே மல்டிபிள் கோர், அதிகமான கோர் இருக்க ஒரு ப்ராசஸர் தான், ப்ராசஸர் இருக்க சிபியூ தான் ரொம்பவே ஸ்பீட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து அதை மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் கோர் அதிகமாக இருக்க ப்ராசஸரை வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பர்ஃபார்மன்ஸ் கேமர், அது மட்டும் இல்லை எடிட்டர், இந்த பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் பை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கோர் அதிகமாக இருக்க ப்ராசஸரை தான் நீங்கள் வந்து பை பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த கோருக்குள்ளே என்ன ஒர்க் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்பான ஒர்க் இருக்கும். ஃபெச்சிங், டீகோடிங், எக்ஸிக்யூட்டிங், ரைட் பேக். ஃபெச்சுனா என்னென்னு பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை, நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடான கேட்ச் மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் கேட்ச்னு சொல்லுவீங்களா, கேட்ச் மெமரி கேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கேட்சுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தரவுகளை, நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீகோடிங், நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தரவுகளை மைக்ரோ, அதாவது கேட்ச் மெமரிலேருந்து மைக்ரோ ஆப்ரேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி டீகோட் பண்ணிக்கும். டீகோட் பண்ணப்பட்ட இந்த மைக்ரோ ஆப்ரேஷன்ஸை அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கன்னா அடுத்த தரவான எக்ஸிக்யூஷன், அதாவது இந்த எக்ஸிக்யூஷன் அந்த மைக்ரோ ஆப்ரேஷன்ஸை எடுத்துகிட்டு ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க, அர்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட், லாஜிக்கல் கால்குலேஷன் சொல்லுவாங்க. இந்த மென்பொருளால், சாஃப்ட்வேரால் இந்த லாஜிக்கல் கால்குலேஷனுக்குள்ள பலவிதமான கணக்கீடுகளை வந்து கால்குலேட் பண்ணி இந்த தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமாக கால்குலேட் பண்ணி இந்த தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரைட் அண்ட் பேக்கு அனுப்பு. இந்த ரைட் அண்ட் பேக் என்ன பண்ணுன்னா இந்த தரவுகளை மறுபடியும் மெமரியில் வந்து, சிபியோட மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி கன்யூ, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்யூஸை வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸர், ஃபிக்சிங், டீகோடிங், எக்ஸிக்யூட்டிங், ரைட் பேக், கன்யூஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த தரவுகளாக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கோர் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு கோர் மல்டி, அதாவது பர் செகண்டுக்குள்ளே பலவிதமான ஒர்க்கை வந்து இந்த கோர் வந்து பண்ணிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீடு வந்து, சிபியூட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கோரை வச்சு தான் அசைன் பண்ணுறாங்க. கோருங்கிறது அதிகமான கோர் இருக்க ப்ராசஸ் தான், ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ நான் சொன்ன தரவுகளுக்குள்ள புரிஞ்சிருக்கும் கோர்னா என்ன, அந்த கோரில் கோருக்குள்ளே என்னென்ன ஒர்க் நடக்குது, இந்த கோரை வச்சு சிபி எப்படி வாங்குறது. ஸோ இந்த மூணு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல தரவுகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.